புஸ்தகுலாக அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வணக்கம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் உள்ள வசன பதில பாக்குறோம். இதுல ஆயக்காரன் பரிசேயன் இவங்க ரெண்டு பேரைய குறித்ததான ஒரு உவமையை நம்ம பாக்குறோம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற சிலரை குறித்து அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். எப்படி தங்களை நீதிமான் என்று எண்ணுகிறார்களாம், மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறார்களாம். இது அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூதர்களிடத்துல இருந்தது. என்னன்னா, ஒரு யூத இன்னொரு யூதன் அப்படிதான் பார்ப்பான், ஆனா புறஜாதிய பார்க்கும்போது அற்பமா பார்ப்பான். நீங்க எல்லாம் வேற மாதிரிடா, நாங்கெல்லாம் வேற குலம்டா, அந்த மாதிரி ஒரு பார்வை அவங்கள்ட்ட இருந்தது. இப்ப அவங்களுக்கு ஒரு உவமைய சொல்ல விரும்புறாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட கூட இது இருக்கு. இன்னைக்கு அநேக சபைகள்கிட்ட பாத்தீங்கன்னா இப்படித்தான், ஒரு கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் நீதிமான்களை போலவும் மத்தவங்களை பத்தி ஒரு அற்பமா நினைக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனா இது மனுஷீக பார்வை நான் சொல்றேன். அதாவது மனிதர்களை வேறுபடுத்தி பிரித்து பாக்குறதுங்கிறது மனுஷீக பார்வை. ஆனா தெய்வத்துவம் எப்படி பாக்குது அப்படின்னா, விசுவாசத்துக்குள் இருக்கிறவர்களை எல்லோரையும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக பாக்குறாரு. விசுவாசம் இல்லாதவர்களை எல்லாம் ஆதாமுக்குள்ளாக பாவிகளா பாக்குறாரு. இது ரெண்டே பார்வை தான். எப்படி நம்ம கிட்ட விசுவாசம் இருந்தா நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களா தான் பாக்குறாரு. நாம நினைச்சுக்கலாம், நான் நீதிமான இருக்க மாட்டேன், நான் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறேன், இதை செய்யறேன் அதை செய்யறனே, நான் எப்படி நீதிமான இருக்க முடியும்? உங்ககிட்ட விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசத்தினுடைய அளவு அவருக்கு தான் தெரியும். அந்த அளவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா, நீங்க நீதிமான் தான். உங்ககிட்ட விசுவாசம் இல்லையா, நீங்க ஆதாமுக்குள்ளாக உங்களை பாக்குறாரு, உங்களை பாவியா பாக்குறாரு. இது ரெண்டு தான் தேவனுடைய பார்வை. ஆனா மனிதனுடைய பார்வையில விதவிதமா இருக்கு. நீங்க சொல்றாரு பாருங்க, இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனாங்க. அதுல ஒருத்தன் வந்து பரிசேயனா, இன்னொருத்தன் வந்து ஆயக்காரனா. பரிசேயன் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும், பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த பரிசேயன் எப்படி இருக்கிறான்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தை விசுவாசிப்பாங்க. அவங்க உயிர்த்தெழுதல் உண்டு, தேவதூதர்கள் உண்டு, மெர்சியா வருவாருங்கிற விசுவாசம் இதெல்லாம் உண்டு, பலிகள் காணிக்கைகள் தசம பாகம் இதுலெல்லாம் அவங்களுக்கு விசுவாசம் உண்டு. இப்படிப்பட்டவங்க தான். அடுத்தது, கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழணும் அப்படி நினைக்கிறவங்க தான் இந்த பரிசேயர்கள். ஓகே, இப்ப பரிசேயன் என்ன செய்யறானா, தேவனே நான் பரிகாரன் அநியாயக்காரன் விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். யூதர்கள் வந்து நிறைய விஷயங்களுக்காக அவங்க ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அதுல ஒன்று என்னண்டா, நான் பெண்ணாக பிறக்காததுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய போதனை எப்படின்னா, பெண்கள் அடிமை. ஒரு யூதன் தான் பெண்ணாக பிறக்காததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவானா, ரெண்டாவது தன் யூதனா பிறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவானா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களோட பின்னணியில. அந்த மாதிரி இவன் என்ன செய்யறான்னா, அந்த பழக்க தோஷம் சொல்றான், நான் அவனை போலல, நான் இவனை போலல, நான் யூதனா இருக்கிறேன், நான் பரிசுத்தனா இருக்கிறேன், நான் நியாயப்பிரமாணம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நான் பலி செலுத்துறேன், இதனால நான் அவனை போலலாம் இல்லை அப்படிங்கிற அந்த பெருமை அவன்கிட்ட இருக்குது. லூசிபர் என்று சொல்றமே, அதாவது லத்தின் மொழியில தான் லூசிபர் என்றது, விடிவள்ளியின் மகன் அப்படின்னு பாக்குறோமே, அதாவது சாத்தானை பாக்குறோமே. சாத்தான் ஏன் விழுந்தான் தெரியுமா, இந்த பெருமை தான். இந்த பெருமையின் மன மேட்டிமையினாலே அவன் விழுந்தான் என்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இவனுக்கும் இருக்கிறது மேட்டிமை தான், மன மேட்டிமை. ஏன்னா நியாயப்பிரமாணம் பண்ண என்ன, அது ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கான பின்னணி என்னங்கிறதெல்லாம் தெரியாமலேயே அதை வைத்து கொண்டே தன்னை மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. 12வது வாரத்துல, வாரத்தில் இரண்டு தரம் நான் உபவாசம் பண்றேன், எந்த சம்பாத்தியத்திலும் நான் தசமபாகம் கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணானான். தான் செய்யறதான கிரியைகளை எல்லாம் விசுவாசத்தின் மூலமாக அவன் செய்யல, அவன் பலன் கிடைக்கும்னு செய்கிறான். எதிர்பார்ப்போடே அவன் இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றான். ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இந்த வசனத்தை எடுத்துதான் நமக்கு சொல்லுவாங்க, நாங்க தேவனுக்கு முன் பகங்களை தாழ்த்தணும். இவன் பாத்தீங்களா, பரிசேயனுடைய ஜபம் கேட்கப்படல, ஆயக்காரனுடைய ஜபம் தான் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நான் இதை வளர்க்கிறேன். பரிசேயனும் சரி ஆயக்காரனும் சரி,
ஆதாமுக்குள்ளாக ரெண்டு பேரும் பாவிதான். ஆனா பரிசேயனுக்கு மனதிலே மேட்டிமை இருந்தது, பெருமைங்கிறது இருந்தது. ஆனா இவனுக்கு அது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். ரெண்டு பேருக்கும் விசுவாசம் உள்ள ஜெபம்தான், ரெண்டு பேரும் போய் ஜெபம் பண்றது கர்த்தருக்கு முன்னாலதான். ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம பார்க்கும் போது என்னன்னா, அந்த விசுவாசத்தின் நிலையைதான் கர்த்தர் பாக்குறாரு. இது எல்லாருமே நம்ம தாழ்மைக்கு எடுத்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு அவன் பாவிதான். அந்த ஆயக்காரன் தன்னை பாவி என்று சொல்லாவிட்டாலும் அவன் தேவனுடைய பார்வையிலே பாவி பாவிதான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலேயே பாவம் மன்னிப்பாய மீட்பை அவன் பெறல. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆதாமுக்குள்ள பாவி, ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தினாலேயே அவர்கள் நீதிமான்களாக பார்க்கப்பட்டாங்க. விசுவாசத்தினுடைய நிலைதான் அங்க முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க ஆபிரகாமை பாக்குறோம், லோத்த பாக்குறோம், இதெல்லாம் பாக்குறோம்ல, நீதிமானன்று யோபுவை பாக்குறோம். எப்படி இவங்கள நீதிமானன்று பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நானும் நீங்களும் நீதிமானா இருக்கிறமே அந்த நிலை அவங்களுக்கு கிடையாது. நாங்க இன்னைக்கு நீதிமானா இருக்கிறது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில செஞ்சதை விசுவாசிக்கிறதுனால நாங்க நீதிமான். ஆனா அன்றைக்கு அவர்களுக்கு என்ன விசுவாசம் கொடுக்கப்பட்டதோ அந்த விசுவாசத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறதுனால அவர்கள் நீதிமான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ரெண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒன்று தேசத்தை குறித்து கொடுத்தாரு, ஒன்று சந்ததியை குறித்து கொடுத்தாரு. அவனது விசுவாசித்தான், அது தேவனுடைய பார்வையில நீதியாக எண்ணப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டான். அவன் விசுவாசிகளை இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தினது, மரித்தது, உயிர்த்தெழுது இதெல்லாம் ஆபிரகாம் விசுவாசிக்கல. அதை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க, இது நடக்க போகுது அப்படின்னு ஆவியிலேயே அறிந்தவர்களாக அந்த விசுவாசத்துல அவங்க இருந்தாங்களே தவிர, அன்னைக்கு அந்த நிலையில இப்ப எனக்கும் உங்களுக்கும் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நடந்ததை விசுவாசிக்கிறதுனால நானும் நீங்களும் நீதிமான். அப்ப இப்படிதான் நாங்க இதெல்லாம் பார்க்கணும், இந்த தேவனுடைய பார்வையில. அதனால நிருபங்களை பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு இல்லையா. அது என்னடா, இதான் தெய்வத்துவம் எப்படி பாக்குதோ அப்படி நம்மளும் பாக்குற நிலை. இது யாரால முடியும்னா, ஆவிக்குரியவனாலதான் முடியும். ஆவிக்குரியவனாக இருக்கிறவனாலதான் தேவனுடைய ஆவியினுடைய தொடர்பில இருக்கும் போது கிறிஸ்து எப்படி பாக்குறாரோ அப்படி நாமளும் பார்க்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆதாமுக்குள்ளாக ரெண்டு பேரும் பாவிதான். ஆனா அவங்களுடைய விசுவாசத்தை நிலைய பாக்குறாரு, அவங்களுடைய நிலையில வைத்துதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இது நமக்கு உரியது இல்லை, இன்னைக்கு நம்ம நம்மளை தாழ்த்துறது இல்லை. இன்னைக்கு நீங்க யாராவது என்ன நான் பாவி என்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை போல படுபாவி இந்த உலகத்துல எவனுமே இல்லை. பவுல் சொல்றாரு, பாவிகளில பிரதான பாவி என்று, அந்த பாவி நீங்க தான். ஏனென்றா எபிரேயர் 10:26-29 சொல்லப்படுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் கிருபையினுடைய பாவியையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் நீங்க நிந்திக்கிறவங்களா இருக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தையே நீங்க அசுத்தம் பண்றவங்களா இருக்கிறீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ரத்தம் சிந்தப்பட்டது எனக்காக, அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. திருப்பியே நீங்க நீதிமானாக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க பாவின்றீங்கன்றா, நீ பாவியிலையும் பாவி, உன்னை யாராலையுமே திருப்பி உன கழுவ முடியாது. ஏன்னா நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீ அசுத்தம் பண்ற, நீ நினைச்சுதான் நீ திருப்பி திருப்பி பாவி என்று சொல்ற. உன்னை கழுவுறதுக்கு உலகத்துல எந்த ரத்தமும் இனி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் மனிதனை கழுவி சுத்திகரிக்க கூடியதான ரத்தம் வந்து பிதாவால தீர்மானிக்கப்பட்டது. அந்த ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு நான் இன்னும் பாவி அண்டேன்றா, அதை விட ஒரு உயர்வான ரத்தம்ங்கிறது இந்த பூமியில கிடையவே கிடையாது. ஆகவே நீ பாவியிலேயும் படுபாவிதான். இப்ப இந்த வசனத்தை வச்சுக்கொண்டே நம்ம ஜபம் பண்ணும் போதோ இந்த ஆயக்காரனை போலதான் நம்ம ஜபம் பண்ணணும். இப்படி உங்களோட மார்புல அடிச்சு கொண்டு நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, ஆமா நீ பாவிதான், ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பாவிதான், நாங்க அப்படி சொல்லி கொடுக்கோம். ஆனா இந்த பாயிண்ட நீங்க எப்படி நிதானிக்கிறீங்க, நான் குத்து கவனிச்சிருந்தானே, எல்லாரும் இந்த நிலையை வழங்கப்படுத்துறீங்க. ஆனா நாம இந்த நிலைக்கு உட்பட்டவர்கள் இல்ல. ஏன்னா இது சிலுவைக்கு முன்னாடி நடந்த காரியம், நாங்க இருக்கிறது சிலுவைக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம். இப்படி இருக்க அவனவன் இவனோ நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த ஓமையில என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தாழ்மை உயர்வை பத்தி சொல்றாரு. அதாவது நாங்களே எங்களை புகழக்கூடாது என்கிறது, எங்களுடைய புகழ்ச்சி
எங்களுடைய மேன்மை பாராட்டுதுங்கிறது யாரால வந்ததுன்னா கர்த்தராலே வந்தது. இந்த பரிசேயனுடைய உயர்வு அல்லது அவன் தன்னை தானே உயர்த்துகிற காரியம் எப்படி வந்ததுன்னா அவனுடைய சுயநீதியினால வந்தது. அவன் உபவாசம் பண்றான், அவன் காணிக்க கொடுக்குறான், அவன் தசம பாகம் பண்றான், அவன் பண்ணி அவன் தன்னை உயர்த்துறான். இப்ப நாங்க உயர்த்தணும் எப்படி தெரியுமா? எங்களை நாங்க உயர்வா பேசுறோமே எப்படி தெரியுமா? என்னால அல்ல, அவராலே. அவர் எனக்காக சிலுவையில மரித்ததுனாலேயே, அவர் எனக்காக ரத்தம் சிந்தினதுனாலேயே, அவர் எனக்காக மரித்ததுனாலேயே, அவர் எனக்காக உயிர்த்தெழுந்ததுனாலேயே, அவராலேயே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இன்னும் கொரிந்தியர் 1:30 சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். இன்னைக்கு நம்ம நீதிமான் சொல்றோம் இல்லையா? எப்படி நீதிமான்? நான் உபவாசம் பண்ணேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஊழியர், அதனாலயா? நோ. இதுதான் பரிசேயனுடைய காரியம். அவர் எனக்காக நீதி என்மேல் வரும்படியாக பாவம் அறியாத அவரு தன்னை பாவியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுதலை சந்தித்து அந்த நிலைக்குள்ளே அவர் போனதுனால, அவர் போனார் என்கிறத நான் விசுவாசிக்கிறதுனாலதான் நான் நீதிமான். இப்ப இந்த உயர்வு, இந்த மேன்மை பாராட்டில் தான் எனக்கிட்ட இருக்கணும். அவராலே, என்னால இல்ல, அவராலே, அவர் எனக்காக செய்ததுனாலே எங்கிறதுதான். அதனாலதான் நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமானாயிருக்கிறேன், நான் பரிசுத்தவானாயிருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாயிருக்கிறேன், நான் ஆவிக்குரியவனாயிருக்கிறேன், நான் மறுபடி பிறந்தவனாயிருக்கிறேன். எதனால? அவர் எனக்காக செய்ததுனால நான் இந்த தகுதியில நான் இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைங்கிற ஊழிய காரணங்கிற இந்த தகுதியெல்லாம் நாரால, அவரால, அவர் எனக்காக செய்ததுனால அதை நான் அறிந்து விசுவாசிக்கிறதுனால அந்த நிலைக்குள்ள நான் வருகிறேன். இன்னைக்கு இதுதான் நமக்கான சத்தியம். இது சிலுவைக்கு முன்னாடி பாவத்தின் கீழ் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தவர்களுக்கு அன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாம இருந்தா நாமளே சில நேரத்துல குழம்பிடுவோம் இல்லையே. அதுவும் புதிய ஏற்பாடுல தானே இந்த வசனம் இருக்குது. ஓ, பழைய ஏற்பாடுன்னா பரவாயில்ல, அது சொல்லலாம், அது பழைய ஏற்பாட்டு காலம் அண்டு, இது புதிய ஏற்பாட்டுலயே இருக்குதே, இயேசுவே சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு நீங்கன்னா குழம்பிடுவீங்க. இயேசு சொன்னாருதான், யாருக்கு சொன்னாரு, எந்த காலத்துல சொன்னாரு? கிருபையின் காலத்துல சபைக்கு உட்பட்டவர்களுக்கு சொன்னாரா, அல்லது நியாயப்பரமான நிறைவேற வேண்டி உள்ளவர்களுக்கு சொன்னாரா அப்படிங்கிறதுலாம் கவனிக்க வேண்டும். கவனித்தால்தான் இந்த காரியங்கள் உங்களுக்கு புரியும். நீங்களும் போய் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த காலத்தை விவரிக்கணும், இதுவா இந்த காலத்துக்கு உட்பட்டது, நியாயபுரமான காலம், இடைப்பட்ட காலம், கிருபையின் காலம், நானும் நீயும் இருக்கிறது கிருபையின் காலம், நாம போயிட்டு அந்த காலத்துக்கு உட்பட முடியாது என்கிறத நீங்க இந்த காலத்தின் அடிப்படையில அவங்களுக்கு விவரித்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். இப்போ போயிட்டு அது நமக்கு இல்லை, அது பழைய ஏற்பாடுல உள்ளவங்களுக்கு அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது புரியாது. அவங்க சொல்லுவாங்க, என்ன குழப்புறீங்க, நீங்களே பிள்ளையா பிள்ளையா போதிக்கிறீங்கன்னு உங்களில் பாயுவாங்க. ஆனா அப்படி நம்ம சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. காலத்தின் அடிப்படையில நம்ம கிளியரா சொல்லி கொடுக்கணும். கிளியரா நீங்க சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு மனதில்லை அப்படின்னு சொன்னா அது காதுள்ளவன் கேட்கடவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எங்கிறதுக்கெல்லாம் அப்பால் பட்ட நிலையில உள்ளவங்க அப்படியே அவங்கள விட்டுறணும், அவ்வளவுதான். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல கிளியரா சொல்லி கொடுத்துடணும், இப்படிதான் இப்படித்தான் இதை பார்க்கணும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, அது உள்ள போய் நல்ல விதையா இருந்து 30, 60, 100 பலம் கொடுக்கும். இல்ல நாங்க நல்ல விதமா சொல்லி கொடுத்தோம், அது கேட்கலண்டா, அது நம்ம கையில இல்ல, அது அவங்க கையில, கத்தர் கையில நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான். அதுக்கான பலனை அது அவரிடத்துலேருந்து வருகிறதாக நாங்க பார்த்துக்கணும். இப்படித்தான் நம்ம இந்த ரெண்டு பகுதியையும் பார்க்கணும். ஏன்னா கிட்டக்கிட்டே ரெண்டு பகுதி வந்தது, ரெண்டு பகுதிக்குமான காரியம் இதுதான். ஒன்று விசுவாசத்தை குறித்து சொல்றாரு, இன்னொன்று வந்து நாம் சுய நீதியினாலேயே தேவனிடத்திலேயே மேன்மை பாராட்ட முடியாது. அவருடைய தேவ நீதியை நாங்கள் பெற்றிருக்கிறதுனாலேயே நாங்கள் மேன்மை பாராட்ட முடியும். ரோமர் 3:21-22 சொல்லுகிறாரு, தேவ நீதியை குறித்து தானா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறதா, அந்த தேவ நீதி கிறிஸ்துவா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மேலேயும் தேவனுடைய நீதி கழிக்கும்
அந்த தேவ நீதியை உடையவர்களாகத்தான் இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக நிற்கிறோம். வேற எதனாலையும் இல்லை. ஆமென்.